சுதந்திரமாக சுற்றி திரிந்தவர்களை அந்த சுதந்திரத்திற்காகவே சுற்றி திரிய வைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள். கடலையும் கடந்து சென்று வென்ற தமிழர்களை கடல் தாண்டி வந்தவர்கள் நம்மை அடிமையாக்கி அவர்களின் அதிகார பசிக்கு நம்மை இரையாக்கி நம் அடையாளங்களை மண்ணோடு மண்ணாக்கி நம்மை 200 ஆண்டுகளாக அடக்கி ஆண்டார்கள். நம்மிடத்திற்கு வந்து நம்மை ஆளுவதா? நம் எதிர்ப்பே அவர்களுக்கு யமன் என்று இந்தியாவின் முதல் போராட்ட குரல் ஒலித்தது தென்னிந்தியாவில்தான். அன்றும் இன்றும் வட இந்திய தலைவர்கள்தான் எளிதில் வான்புகழ் அடைகிறார்கள். இந்தியா முழுவதும் அறிந்து போற்றும் பெருமை அவர்களுக்கு எளிதாக கிடைத்து விடுகிறது. ஏன், உலகம் அறியும் வாய்ப்பும் அவர்களுக்கு எளிதாகி விடுகிறது. ஆனால் தமிழ்நாட்டு அரசர்களும் தலைவர்களும் அவர்களுக்கு இணையாக அல்ல. அவர்களுக்கு மேலாக அறிவும் ஆற்றலும் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கான அங்கீகாரமும் அவர்களுக்கான அடையாளமும் கிடைப்பது என்பது போராட்டமாகவே இருக்கிறது. இதற்கு காரணம், உலக தலைவர்களை காட்டிலும் சிறந்த தலைவர்களும் சிறந்த அறிவாளிகளும் நம் தமிழ்நாட்டில் உள்ளார்கள் என்பதை நம் தமிழர்களே முதலில் தெரிந்து கொள்வதில்லை. அதனால்தான் வடநாடு புகழ்மிக்க தலைவர்கள் நிறைந்த நாடாக இருக்கின்றது. தமிழ்நாடு திக்கற்று திகைக்க நேர்கின்றது. இந்த புறக்கணிப்பு என்பது பல நூறு ஆண்டுகளாக இருந்துதான் வருகிறது. இவர்கள் எவ்வளவு புறக்கணித்தாலும் எவ்வளவு பொய்க் கதைகளை சொன்னாலும் வரலாற்றில் நடந்த சம்பவங்கள் அதற்கு என்றும் சாட்சியாக இருக்காது. சிப்பாய் கழகம் என்ற சிந்தனையே இல்லாத நாளில், அறப்போர் என்ற வார்த்தையை பிறவாத காலத்தில், பாரத நாட்டின் சொத்தை அல்ல சுதந்திரத்தை சுய மரியாதையை சூறையாட நினைத்து சூழ்ச்சி வலை விரித்த வஞ்சகர்களை எதிர்த்து முதல் குரல் ஒலித்தது நம் தென்னிந்தியாவில், அதுவும் நம் வீரம் விளைந்த தமிழ்நாட்டில். இந்திய சுதந்திர போரின் முதல் முழக்கத்தை ஒருவன் எழுப்பினான். அவனின் குரல் தமிழ்நாட்டு கோட்டைகளிலும் கொத்தளங்களிலும் மலைகளிலும் காடுகளிலும் பலமாக எதிரொலித்தது. இவன் ஆரம்பித்து வைத்த சுதந்திர போர் இவன் பலியான பின்னும் மானம் படைத்த இவன் வழி வந்தவர்கள் வழியாக இவன் மரபினர் வழியாக வீர தமிழர்களின் உள்ளங்களில் இயற்கையாகவே சுதந்திர போரின் நெருப்பை எரியவிட்டு சென்றது. இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறி என்று முதன் முதலாக 1751 ஆண்டிலேயே வீர முழக்கமிட்டவன். இதனால் இந்தியாவின் முதல் விடுதலை போர் என கருதப்படும் சிப்பாய் கழகத்திற்கும் முன்னோடியாக கருதப்பட்டவன். தமிழ்நாட்டின் திருநெல்வேலி சீமை பகுதியில் உள்ள நெற்கட்டான் செவ்வல் என்ற இடத்தை ஆண்ட இவன் ஆங்கிலேய மேலாதிக்கத்திற்கு எதிராக தன் வீர வாளை உயர்த்திய முதல் தமிழன் மாவீரன் பூலித்தேவன். நெற்கட்டான் செவ்வலுக்கு பெருமை என்ன? நெருப்பாற்றை கடந்த பூலிதேவனாலே என்ற நாட்டுப்புற பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இன்னமும் தென்பாண்டி நாட்டு பகுதிகளில் பூலித்தேவரின் வீரமும் ஆற்றலும் ஆளுமையும் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. வாருங்கள், பூலித்தேவரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரின் போர் குணத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள். பூலித்தேவரின் மூதாதையர்கள் 12 நூற்றாண்டில் ராமநாதபுரம் பகுதியில் இருந்து வந்து சங்கரன் கோவிலின் ஆவுடையாபுரம் என்ற பகுதியில் கோட்டையொன்றை கட்டி ஆண்டு வந்தனர். குறுநில மன்னர்களுக்கு உரிய அந்தஸ்து அவர்களுக்கு இருந்தது. அந்த பரம்பரையில் 10வது வாரிசான பூலித்தேவர் தனது ஆட்சி தலைமையகத்தை ஆவுடையாபுரத்திலிருந்து நெற்கட்டான் செவ்வலுக்கு மாற்றினார். அங்கு அவர் ஒரு பெரிய கோட்டை ஒன்றையும் அவர் கட்டுவித்திருந்தார். 1715 ஆண்டு பிறந்த பூலித்தேவருக்கு 1726 ஆண்டு பட்டம் சூட்டப்பட்டது. சிறு வயதிலேயே வீர உணர்ச்சியும் இறை உணர்வும் மிகுந்தவராக விளங்கினார். அவர் தன்னுடைய 6 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது அவருக்கு முறைப்படியான கல்வி அளிக்கப்பட்டது. பூலித்தேவருக்கு 12 வயதான பொழுது அவருக்கு போர் பயிற்சி தொடங்கப்பட்டது. குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், மல்யுத்தம், வாள்வீச்சு, வேல் எய்தல், அம்பு எய்தல், சிலம்பு வரிசைகள், கவன் எறிதல், வள்ளையம் எறிதல் மற்றும் சுருள் பட்டா சுழற்றுதல் போன்ற அனைத்து வகையான வீர விளையாட்டுகளிலும் அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இவை அனைத்திலும் அவர் சிறந்தவராக விளங்கினார். அவரை பற்றிய ஒரு நாட்டுப்புற பாடலில் அவரின் உடல் வாகு பற்றி கூறப்பட்டுள்ளது. மாவீரன் பூலித்தேவர் 6 அடி உயரமுடையவர். ஒளி பொருந்திய முகமும் தின் தோள்களையும் உடையவர். பவளம் போன்ற உதடுகளும் மார்பும் இருந்ததாக அப்பாடல் கூறுகின்றது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள புலிகளை கொன்று விளையாடுவதில் மிகுந்த விருப்பம் கொண்டு விளங்கினார். புலித்தோல் மற்றும்
முடி நகங்களை அணிவதிலும் இவருக்கு விருப்பம் இருந்தது. இதனால் புலித்தேவரை எல்லோரும் புலித்தேவர் என்றே அழைத்து வந்தனர். ஒரு அரசனை மக்களுக்கு பிடிக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த அரசன் வீரனாக இருக்க வேண்டும். பேருக்கு மட்டும் அரசனாக இருந்துவிட்டு போர் என்று வந்தால் ஓடிச் செல்வதும் மக்கள் வரிப்பணத்தை மட்டும் வாங்கிக் கொண்டு ஆள்பவனும் அரசன் அல்ல. வீரத்திற்கான விதையாக இருக்க வேண்டும் அவன். பிற வீரர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அவன். அப்படி இருந்தவன் தான் பூலிதேவன். இவருடைய புகழ் தென் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கும் இவர் வீரத்தை நாட்டு மக்கள் அறியவும் ஒரு போர் காரணமாக இருந்தது. ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க அந்நாட்டில் உள்ள ஆண் இறைகளை கவர்ந்து கொண்டு வந்து விடுவது முதல் படி. அந்த காளைகளை எதிரி ஒருவன் கவரும் பொழுது அவனோடு போரிட்டு மீண்டும் அந்த காளைகளை அந்த ஆண் இறைகளை தன் நாட்டிற்கு அழைத்து வருபவனே வீரனாவான். அப்படித்தான் சிவகிரி பாளையக்காரரான வரகுண பாண்டியருடன் சண்டையிட்டு தமது ஆண் இறைகளை மீட்டு வந்தார் புலிதேவர். அவருடைய புகழ் தென் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு இதுவே முதலாவது காரணமாக அமைந்தது. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் போரிலே வெற்றி பெற்றவன் புலிதேவன். வீரம் விளைந்த அரசன் யார் என கேட்டால் வீர பாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்வார்கள். அவர்கள் மேல் தவறில்லை, அவனும் வீரம் பொருந்தியவன் தான். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறப்பதற்கு முன்பே பாஞ்சாலங்குறிச்சியை வீரபாண்டிய கட்டபொம்மனின் பாட்டனார் ஆண்டு வந்தார். அவரும் எட்டயபுர பாளையக்காரரும் ஆங்கிலேயர்களுக்கு பணிந்து கப்பம் செலுத்தினார்கள். ஆனால் கப்பம் கேட்டு வந்தவர்களிடம் கப்பம் என்ற பெயரில் சல்லி காசு கூட தர முடியாது என்றும் கப்பம் கட்ட கட்டாயப்படுத்திய போது தன்னுடைய நிலப்பகுதியில் வசூலிக்கும் உரிமை வெள்ளையர் எவருக்கும் கிடையாது எனவும் வீர முழக்கமிட்டவர் புலிதேவர். இதன் காரணமாக நிற்கட்டான் செவ்வல் கோட்டை ஆங்கிலேய படைகளின் தாக்குதலுக்கு உள்ளானது. புலிதேவரின் விவேகம் மிகுந்த வீரத்தின் முன் ஆங்கிலேய தளபதியின் வீரம் எடுபடவில்லை. அந்த போரில் புலிதேவரின் தரப்பு வெற்றி பெற்றது. இதன் காரணமாக கப்பம் வசூலிக்க வந்த ஆங்கிலேய படையுடன் போர் செய்து வெற்றி பெற்ற முதல் தமிழர் என்ற பெருமை புலிதேவர் வசமானது. முதல் தமிழர் மட்டுமல்ல, இந்திய விடுதலை போரின் முதல் வெற்றியும் இதுவே. புலிதேவர் ஆட்சி செய்த காலம் பாண்டியர் ஆட்சியின் முடிவும் நாயக்கர் ஆட்சியின் சரிவு காலமும் ஆகும். ஆற்காடு நவாபின் அத்துமீறல்கள், அதற்குள் ஆங்கிலேயரின் வருகை என்று பல தோற்றம் மறைவுகளை சந்தித்துக் கொண்டிருந்த காலம். இவ்வாறு பெரிய அளவில் நடக்கும் ஆட்சி மாற்றங்களால் சிறிய பாளையக்காரர்களுக்கு ஆபத்து என்பதை மன்னர் உணர்ந்தார். அதனால் அனைத்து பாளையக்காரர்களையும் ஒன்று கூட்டி அரசியலில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி தீவிரமாக விவாதித்து பாளையக்காரர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தினார். அதனால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உள்நாட்டு அரசர்களின் கூட்டணியினையும் அவர் அமைத்தார். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேச அரசுகளின் கூட்டணி ஒன்றை அமைத்தவர் என்ற பெருமையும் புலிதேவருக்கு சொந்தமானது. அந்த கூட்டணியில் கொல்லங்குண்டான், சேத்தூர், வடகரை, ஊத்துமலை, தலைவன் கோட்டை ஆகிய பாளையங்களும் திருவனந்தபுர அரசும் இணைந்து கொண்டன. ஒரு ஆண்டல்ல, இரண்டு ஆண்டல்ல, தொடர்ச்சியாக 17 ஆண்டுகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புலித்தேவரின் படை பல போர்களை நடத்தியது. அவை அனைத்திலும் தோல்வியை கண்ட ஆங்கிலேயர் படை பின் அவர்களின் இனத்திற்கே உண்டான சூழ்ச்சி வலையை விரித்தது. புலிதேவரின் சொந்த தமிழ் மக்களை கொண்டே அவரை கருவறுக்க வேண்டுமென திட்டமிட்ட ஆங்கிலேயர்கள் அதற்காக ஒருவனை தேர்வு செய்தது. அவன் பெயர் முகமது யூசப் கான். அவனுக்கு மற்றொரு பெயரும் இருந்தது, அதுதான் மருதநாயகம். இந்த பதிவு பாகம் ஒன்றுதான். பாகம் இரண்டில் புலிதேவரை எதிர்த்த அந்த ஆங்கிலேய தளபதியான மருதநாயகம் பற்றியும் புலிதேவரின் இறப்பில் இருக்கும் ரகசியம் பற்றியும் தெரிந்து கொள்ள பாகம் இரண்டை காண ஆவலாக இருங்கள். இது போல பல வீடியோக்களை பார்க்க டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.